வெல்கம் டு நமஸ்தே இந்தி சேனல் இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷாவில் உள்ள நியூ சிலபஸ் கதிய பேஜ் நம்பர் தேர்ட்டியில் உள்ள பார்ட் தீன் தக்ஷின் ஆப்ரிக்காமே காந்திஜி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்டாரசோ திரானவே மே எயிட்டீன் நைன்டி த்ரீல காந்திஜி குஜராத் கே குஜராத்தில் உள்ள ராஜ்கோட் மே ராஜ்கோட்டில் வக்காலத் கி வக்கீல் தொழிலுக்கான கியா கர்த்தேத்தே பயிற்சி பெற்று கொண்டிருந்தார் காந்திஜி கோ காந்திஜிக்கு தக்ஷின் கே சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள சேட் அப்துல்லானே சேட் அப்துல்லா அப்படிங்கிறவர் ஏக் முகதமா லட்னே கேலியே ஒரு கேஸ் ஃபைட் பண்ணுறதுக்காக முலாயாத்தா அழைத்திருந்தார் காந்திஜி ஜஹாஜ்பர் சவார்ஹோக்கர் காந்திஜி கப்பலில் ஏறி தக்ஷின் ஆப்ரிக்காக்கே சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள டர்பன் போச்சே டர்பன் அப்படிங்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்தார் யஹா இங்கே சாத்து ஜூன் ஏழு ஜூன் அட்டாரசோ திரானவேகோ எயிட்டீன் நைன்டி த்ரீயில் உன்னோனே அவர் கேலியே பிரிட்டோரியா என்ற இடத்திற்கு ட்ரெயின் பக்கிடி ட்ரெயின் பிடித்தார் காந்திஜி கே பாஸ் காந்திஜியிடம் பிரதம் ஸ்ரேனிக்கா ஃபஸ்ட் கிளாஸ்க்கான டிக்கெட் தா டிக்கெட் இருந்தது லேக்கின் ஆனால் ஜப் எப்போது ட்ரெயின் பீட்டர் ஜபர்க் போஷ்னேவாலி தீ பீட்டர் ஜபர்க் போய் சேருவதாக இருந்ததோ தோ அந்த சமயத்தில் உனே அவரை தீஸ்ரீ ஷேனிவாலி மூன்றாவது அதாவது தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிப்பேமே ஜானகேலியே போவதற்காக கஹாங்கயா சொல்லப்பட்டது லேக்கின் ஆனால் காந்திஜினே காந்திஜி ஜானேசே செல்லுவதற்கு இன்கார்கியா மறுத்துவிட்டார் தோ அப்போது உனே அவரை ஜபர்தஸ்தி வலுக்கட்டாயமாக பீட்டர் மரீசபர்க் பீட்டர் ஸ்டேஷன் பர் ஸ்டேஷனில் குதார்த்தியாகையா இறக்கிவிடப்பட்டார் சத்தியாகிரக சத்தியாகிரகத்தோட அர்த்தம் என்னவென்றால் அந்நியாய்கே கிலாஃப் அந்நாயத்திற்கு எதிராக சாந்தி பூர்வக் அமைதியாக லடாயி லடுனா சண்டை போடுவது கடுக்கடாத்தி டண்டுமே நடுங்கிற குளிரில் பாரிஸ்டர் காந்தி வக்கீல் காந்தி பீட்டர் மரிட் ஜபர்க் பீட்டர் மரிட் ஜபர்க் ஸ்டேஷன்கே ஸ்டேஷனில் உள்ள வெயிட்டிங் ரூமே போச்சே வெயிட்டிங் ரூமுக்கு சென்றார் யஹா இங்கு ராத் முழு இரவும் வே அவர் எகி சோஜ் ரஹேக்கி இதைத்தான் யோசித்து கொண்டிருந்தார் என்னவென்றால் கியா உனே ஜுக் ஜானா சாய்யே என்ன அவர் தலை வணங்கத்தான் வேண்டுமா அவர் பாரத் வாபஸ் லோட் ஜானா சாய்யே இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டுமா யா ஃபிர் பர் ஹோரகே அகேன் இந்தியர்கள் மேல் நடந்து கொண்டிருக்கும் அந்நியாய்கே கிலாஃப் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக சங்கர்ஷ் சங்கர்ஷ்கர்னா சாயே போராட வேண்டுமா இசி சோச்னே இந்த யோஜனை தான் சத்தியாகிரகா ஜன்முதியா சத்யாகிரகத்தை தோற்றுவித்தது காந்திஜி தப் ந மகாத்மா தே காந்திஜி அப்போது மகாத்மாவாக இருக்கவில்லை நி ராஷ்டிரபிதா ஒரு தேச தந்தையாகவும் இல்லை வே தபு சிரப் எக் பாரிஸ்டர் தே அவர் அப்போது ஒரு வக்கீலாக மட்டும்தான் இருந்தார் லேக்கின் ஆனால் ட்ரெயின்மை உயி ட்ரெயினில் நடந்த இஸ் கட்னானே இந்த நிகழ்வு உனே மகாத்மா பன்னேகா அவர் மகாத்மா ஆகிறதுக்கான ராஸ்தா கோல் தியா வழியை திறந்துவிட்டது சாத் ஜூன் செவன்த் ஜூன் அட்டாரா சோ தினாரணேவிக்கு எயிட்டீன் நைன்டி த்ரீயோட உஸ்ராத் அந்த இரவு தக்ஷின் ஆப்ரிக்காக்கே சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள பீட்டர் மரீட் ஜபர்க்மே பீட்டர் மரிட் ஜபர்கில் உள்ள காந்திஜிக்கே சத்தியாகிரகக்கு காந்திஜியுடைய சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ படு தொடங்கியதாக இருந்தது ஆப்ரிக்காக்கே ஆப்ரிக்காவில் உள்ள கை ஹோட்டலோமே நிறைய ஹோட்டல்ஸ்களில் காந்திஜிக்கு காந்திஜியோட என்ட்ரி ரோக்தி கை வருகை நிறுத்தி வைக்கப்பட்டது ஏ சாரி கட்நாயே இந்த எல்லா நிகழ்வும் காந்திஜிக்கு காந்திஜியுடைய ஜிந்தகிமே வாழ்க்கையில் நயே மூடலேக்கராயி புதிய ஒரு டேர்னிங் பாயிண்டை கொண்டு வந்தது பாரதியோப்பர் அந்யாய்க்கு தேக்தேவே இந்தியர்கள் மேல் நடக்கும் அநியாயத்தை பார்த்த காந்திஜியினை காந்திஜி அங்கிரேஜி சாம்ராஜ்யமே ரேக்கர் இங்கிலீஷ்காரங்களுடைய அரசாங்கத்தில் வசித்து கொண்டு அப்னே தேஸ்வாசியோக்கே நம்ம சிட்டிசன்காக சம்மான் கேலியே மரியாதைக்காக லடாயி லடனேக்கா சண்டை போடுவதற்கான ஃபேஸ்லா லியா முடிவெடுத்தார் அடாரசோ திரானபே சே லேக்கர் எயிட்டீன் நைன்டி த்ரீலிருந்து உன்னிசோ சௌத தக் நைன்டீன் போர்ட்டி வரைக்கும் மகாத்மா காந்திஜி தக்ஷின் ஆப்பிரிக்கா மகாத்மா காந்தி சவுத் நாகரிகம் கே அதிகாரம் அதிகாரம் அதிகாரோக்கேலேயே சிட்டிசன்ஸோட ரைட்ஸுக்காக ஆந்தோலன் கர்த்தே ரஹே போராடி கொண்டே இருந்தார் உன்னீசோ பந்திரமே நைன்டீன் ஃபிஃப்டீனில் காந்திஜி பாரத் லோட்டே காந்திஜி இந்தியா திரும்பினார் அவர் ஃபிர் அண்ட் அகெய்ன் ஆசாதிக்கா ஆந்தோலன் சலாயா ஃப்ரீடத்துக்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் இசி ஆந்தோலனே எதே போராட்டம்தான் ஹமே நமக்கு அங்கிரேஜும் சே இங்கிலீஷ்காரர்களிடமிருந்து ஆசாத் கராயா சுதந்திரப்படுத்தியது தக்ஷின் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா காந்திஜிக்கே ஜீவன்கா காந்திஜியோட வாழ்க்கையில் ஏக் மருத்துவபூர்ண மிகவும் முக்கியமாய்ந்த படாவ் சாபித்வா சுதந்திர போராட்டத்தை தொடங்கும் இடமாக அமைந்தது யஹா உனே இங்கு அவருக்கு கை தரக்கி நிறைய விதமான கட்டினாயும் கா சாம்னா கர்னா படா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது பரிணாமத்தக இதனுடைய விளைவு இன் அனுபவோனே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்கே ஜீவன்கோ அவருடைய வாழ்க்கையை பூரி தர முழுமையாக மாற்றி மாற்றிவிட்டது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத் தேங்க்யூ